हेलो फ्रेंड्स वनकम इनकी नम्बर यद पी पाकपो इंट्रस्टिंग और अंजु इंफर्मेशन पाकपर मोद फैक्टा मनि सुमार मुन्ूर एलपल स्कूल पड़ी इरनूती आने अवधि कुमें मुन्ूर एलुगल कटर इति एल वो फ्लक्सीबलान नम्बर एलुगल मादी इं फ्लक्सीबलान एलुगल वो नम्बर डेलीवरी टाइम उदुद फ्लक्सीबला वलेजी को उदुद इत मट फ्लक्सीबलान एलुगल वो उड़ सीक्रम वलर्चर उदुद एलुगल वो कुट वयदेबल मेलटा सब एलुगल वो मेजा கடைசியா 206 எலும்புகள் மட்டும் ஸ்டேபிளா நிக்குது. இதனால தான் அந்த 206 எலும்புகள் வந்து ஒரு ஆவரேஜான மனுஷனோட மொத்த எலும்பு கூட இருக்கு. ஒரு ஆவரேஜான மனுஷனோட மொத்த எலும்போட கூட்டு தொகை வந்து 206 தான். ஆனா குழந்தையா பிறக்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே 300 எலும்புகள் கிட்ட இருக்கும். அடுத்த ஃபேக்ட் என்னன்னா எர்த்தோட ஆக்சிஜன்ல 16 to 20% வந்த Amazon rainforest தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது நம்ம அட்மாஸ்பியர்ல அப்ராக்ஸிமேட்டா 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் இருக்கு. மேலும் பல கேஸ்லாம் ஒரு சில அளவுக்கு இருக்கு. சோ நம்ம எர்த்ல இருக்க மெஜாரிட்டியான ஆக்சிஜன் தேவை இந்த Amazon rainforest தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது நம்ம எர்த்ல மெஜாரிட்டியான உயிரினங்களுக்கு உயிர் வாழ ஆக்சிஜன் தேவைப்படுது. அதிர்ஷ்டவசமா प्लांट्स फोटोसिंथेसिस ओलिचेर्के मूलमा निवर्ति पन्नुदु तावर इलेना नम्म निलमै एन्न आगुम योसिच्चु पारुंग अडुत्त फैक्ट एन्नन्ना सन्नोड लाइट भूमिक्कु वंदु सेर 8 मिनिट्स अंड 20 सेकंड्स आगुम अदावदु सूर्यनिलिरुंदु वर ओली वंदु नम्म பூமிய வந்து சேர 8 நிமிடம் 20 வினாடிகள் ஆகும். உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்திலேயே ஒளியை விட வேகமான ஒரு விஷயம் இல்லைன்னு. ஒளியோட வேகம் அப்ராக்ஸிமேட்டா ஒரு செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர். அதாவது நம்ம ஒரு சொடக்கு போற நேரத்துல லைட் வந்து 300,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகும். இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க லைட் கூட நம்ம சன்ல இருந்து எர்த்தை ரீச் பண்ண 8 minutes and 20 seconds ஆகுது. இதுக்கு என்ன காரணம்னா நமக்கும் சன்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் காரணம். நமக்கும் சன்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 152 மில்லியன் கிலோமீட்டர். இவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுனால தான் சன்னோட லைட் கூட நம்ம எர்த்தை வந்து சேர 8 minutes and 20 seconds ஆகுது. அடுத்த 4வது ஃபேக்ட் என்னென்னா வெள்ளி கிரகத்தில் சூரியன் மேற்கில் உதிக்கும். அது எப்படி வெள்ளி கிரகத்தில் மட்டும் சூரியன் மேற்கில் உதிக்கும்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம எர்த்தில் எப்படி சன்னு கிழக்கில் உதிக்குதோ வெள்ளி கிரகத்தில் வந்து சூரியன் வந்து மேற்கில் உதிக்குதான். இதுக்கு என்ன காரணம்னா நம்ம சோலார் சிஸ்டமில் வந்து மெஜாரிட்டியான பிளானட்ஸ் வந்து சூரியனை வந்து தன்னோட ஆர்பிட்டில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் வந்து சுற்றி வருது. ஆனால் இந்த வீனஸ் மட்டும் சூரியனை வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றி வருது. இதுக்கு என்ன காரணம்னா வீனஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சன்னை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் சுற்றிட்டு இருந்துச்சான். இது ஒரு கட்டத்தில் வந்து தன்னோட மிட் பாயிண்ட்லேருந்து 180 டிகிரி வந்து புரண்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது வேறு விதமாக சொன்னால் தன்னோட ஆக்சிஸ்லேருந்து தலைகீழாக சுற்றிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் வேறு சில சயின்டிஸ்ட் வந்து இதை வேறு விதமாகவும் சொல்கிறாங்க. வேறொரு பிளானட் வந்து வெள்ளி கிரகத்தோட மோதி இந்த ரெண்டு பிளானட்டும் மேஜ் ஆகி இருக்கலாம், இது ரெண்டும் மேஜ் ஆகி இதோட டைரக்ஷன் வந்து மாறி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபேக்ட் என்னென்னா ஒரு ஸ்பூனோட வெயிட் 6 பில்லியன் டன்ஸ் இருக்குமா? அது என்ன ஸ்பூன்? அந்த ஸ்பூனில் ஏதாச்சும் ஓடினோட ஸ்பெல் இருக்கான்னு கேட்காதீங்க. நான் சொல்கிறது எர்த்தில் இல்லை, அதாவது நியூட்ரான் ஸ்டார்லேருந்து நம்ம 1 ஸ்பூன் அமௌண்ட் ஆஃப் மாஸ் எடுத்தோம்னா அந்த ஸ்பூனோட வெயிட் வந்து 6 பில்லியன் டன்ஸ் இருக்குமா? அதாவது நியூட்ரான் ஸ்டார்னால் என்னென்னா சன்னை விட 8 மடங்கு பெரிய ஒரு ஸ்டார் தன்னோட லைஃப் டைமை முடித்து சூப்பர் நோவா ரியாக்ஷனுக்கு அப்புறம் அடையிற ஸ்டேஜ் தான் நியூட்ரான் ஸ்டார். அதாவது இதே ஸ்டார் சன்னை விட 8 மடங்குக்கு மேலே பெரியதாக இருந்தால் அந்த ஸ்டார் வந்து ஒரு பிளாக் ஹோலாக மாறும்.
இப்ப நம்ம ஒரு ஸ்பூனை வந்து சன்ல இருந்து எடுத்தோம்னா 2 கிலோ இருக்கும். அதே அந்த ஸ்பூனை நியூட்ரான் ஸ்டார்ல இருந்து எடுத்தோம்னா 6 பில்லியன் டன்ஸ் இருக்குமா. அந்த அளவுக்கு நியூட்ரான் ஸ்டார்ல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் மாஸும் அதிகமாக இருக்குமா. சன்னோட மேக்சிமம் டெம்பரேச்சரே 6000 டிகிரி செல்சியஸ் தான். ஆனால் நியூட்ரான் ஸ்டாரோட டெம்பரேச்சர் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,000,000 டிகிரி செல்சியஸ் இருக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு விஐபி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.